ஒரு வெள்ளைக்கார மூதாட்டிக்கு இத்தனை பேர் கண்ணீர் சிந்துகிறார்களே என ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவரை பற்றி அறியாதவர்கள். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. 100,000+ மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இனி இயற்கை முறையில் ஆரோக்கியமான தாம்பத்தியம் அது சாத்தியம். மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். மேலும் டீலர்ஷிப் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் விவரங்களுக்கு உடனே அணுகவும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அமெரிக்காவைச் சேர்ந்த எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சபை மெட்ராஸ் மாகாணத்தில் நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. நாகர்கோவில், திருவனந்தபுரம், ஆம்பூர் பகுதியில் தனித்தனி திருச்சபைகள் உருவாக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் 1907 மருத்துவர் தியோட்டர்லின் ஆம்பூரில் மருத்துவ சேவையை தொடங்கினார். 1921 சிறிய அளவில் பெதஸ்தா கருணையின் வீடு மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. 300+ அதிகமான ஊழியர்கள் இங்கு பணியாற்றினர். கிறிஸ்தவ மதபோதகராக அமெரிக்காவிலிருந்து 1925 நாகர்கோவிலுக்கு வந்தவர் ரிச்சர்ட் ஹென்றி பிரையர். இவரது மனைவி ஏர்னா மிடில்டா. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள் 1 மகன். இவர்களில் அனைவரும் கொடைக்கானலில் படித்தனர். இந்தியா சுதந்திரமடைந்த ஓராண்டில் கல்லூரி படிப்புக்காக தன் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றார் பிரையர். அங்கே அவரது இளைய மகள் ஆலிஸ் மருத்துவம் படித்தார். படித்து முடித்ததும், இந்தியாதான் நான் பிறந்த தேசம், நான் இந்தியாவில் ஊழியம் செய்ய போகிறேன் என 1967 இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே தங்கிவிட்டார் ஆலிஸ். மருத்துவரான இவரை ஆம்பூர் பெதஸ்தா மருத்துவமனையின் பணி செய்ய உத்தரவிட்டது சபை. ஆம்பூர் வாணியம்பாடியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மாட்டு வண்டியிலும் நடந்தும் சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் ஆலிஸ். ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள 100+ கிராமங்களில் ஆலிஸ் கால்படாத கிராமங்களே கிடையாது. 1000+ பிரசவங்கள் பார்த்த குழந்தை மருத்துவரான இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தொழுநோயாளிகள், காச நோயாளிகளை சமூகம் ஒதுக்கி வைத்தது. அவர்களை அரவணைத்து சிறந்த சிகிச்சை அளித்ததோடு உணவும் வழங்கினார். தான் சார்ந்த சபை மூலமாக கண் தெரியாதவர்களுக்கு பள்ளி உருவாக்கினார். சபையின் கன்வீனரான ஆலிஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற ஊழல்கள், மோசடிகள் குறித்து தலைமைக்கு தகவல் அனுப்பினார். இதனால் இச்சபை நிர்வாகத்தில் இருந்தவர்கள் ஆலிஸ் மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். அவரை புறக்கணிக்கவும் செய்தனர். ஊழல் மற்றும் அதனை சார்ந்து நிர்வாக ரீதியான பிரச்சனைகளில் 10 முன்பு 300 ஊழியர்களுடன் செயல்பட்ட இம்மருத்துவமனை மூடப்பட்டது. ஆனால் ஆலிஸ் தன் மருத்துவ சேவையை விடவில்லை. அப்போது அமெரிக்காவில் உள்ள இவரது உறவினர்கள் அங்கே வந்துவிட சொல்லி பலமுறை அழைத்த போது, நான் இந்தியாவில் பிறந்தேன், என் இறப்பும் இந்தியாவில்தான், என் உடல் இங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என சொல்லிவிட்டார். உடல்நலக் குறைவால் கடந்த ஆகஸ்ட் 31 86 வயதான ஆலிஸ் மருத்துவமனையில் மரணத்தை தழுவினார். ஆலிஸ் உதவியாளராக இருந்த கார் ஓட்டுநர் இயேசு ரவியிடம் பேசிய போது, மருத்துவமனை மூடப்பட்ட பிறகும் அவங்க கடந்த 10 மேல மக்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த 5 மேல குழந்தை இல்லாதவங்களுக்கு சிகிச்சை அளிச்சு குழந்தை பேர் அடைய செஞ்சாங்க. அவங்களுடைய உறவினர்கள் அமெரிக்கால இருந்து அனுப்புற தொகையிலிருந்து மாதம் 100 என 100 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கினாங்க என கண் கலங்கினார். கவிஞர் யாழன் ஆதி கூறும்போது, 57 ஆம்பூரில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தார். தமிழக மக்களுடன் பேச தனக்கு தமிழ் மொழி தெரிய வேண்டும் என மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு தமிழ் கற்றார். அந்த காலத்தில் பெண்கள் உடலில் சத்தில்லாமல் பலவீனம் காரணமாக பிரசவத்தின் போது தாய்மார்கள் குழந்தை இறப்பு அதிகமாக இருந்தது. இதனை குறைக்க ஹைதராபாத் சென்று ஊட்டச்சத்து மருத்துவம் ஓராண்டு படித்துவிட்டு அவரே சத்து மாவு தயாரித்து கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் தந்தார். அந்த மாவுக்கு மக்கள் வைத்த பெயர்
மிசிமா. பின்னால் சத்து மாவு தயார் செய்த அவரையே மிஸ்ஸி அம்மா என அழைக்க தொடங்கினர். ஆயிரக்கணக்கான பிரசவங்கள் அவர் பார்த்துள்ளார். அவரே ஜீப் ஓட்டிக்கொண்டு தினமும் கிராமங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சிகிச்சை அளித்தவர் அலஸ், ஆம்பூர் பகுதி மக்களின் அன்னை தெரசா என்றார் கலங்கிய குரலில். இந்த ஆம்பூர் அன்னை தெரசாவை அடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் யாரும் அமெரிக்காவிலிருந்து உடனடியாக வர முடியவில்லை. தங்களின் குடும்பத்தில் ஒருவராக மிஸ்ஸியம்மாவை பார்த்த அனைத்து மதத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி அக்டோபர் 3 பெதஸ்டா மருத்துவமனை வளாகத்தில் அடக்கம் செலுத்தி நன்றி செலுத்தினர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள். உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.